Righteous are born like lions. நீதிமான்கள் சிங்கத்தை போல இருக்கிறார்கள், தைரியமா இருக்கிறார்கள். God has not given you a chicken heart. தேவன் உனக்கு கோழி குஞ்சு போல இருந்து கொடுக்கல. God is our God's name is the lion of Judah. நம்முடைய தேவனுடைய பேர் யூதா கோத்திரத்தின் சிங்கம். Lions lion's children, you don't call them chicken, do you? சிங்க குட்டிய பார்த்து கோழி குஞ்சுன்னு சொல்லவே மாட்டோம். You call them lion's cubs. நீ அதை பார்த்து சிங்க குட்டின்னு சொல்லுங்க. We belong to the lion's club. நாம் சிங்க குட்டிகளின் கூட்டமே. Hallelujah. Hallelujah. I heard about when there is a thunderstorm and when there is a lightning in the jungle. அடர் காடுகளில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் வரும்போது இப்படி நான் கேட்டிருக்கிறேன். All the animals and creeping things all will creep into their dens and caves and nests and holes. எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா ஜீவராசிகளும் இங்கும் அங்குமா ஓடி குழிக்குள்ளும் புதருக்குள்ளும் தங்களுடைய கூடுகளுக்குள்ளும் ஓடி ஒழித்துக் கொள்ளுமா? But if the lion happened to be inside the den while the thunder is going on, ஒருவேளை சிங்க அந்த கெபிக்குள்ள சிங்க இருந்துட்டு இருக்கு, அந்த நேரம் இடிகளுடைய சத்தத்தை கேக்குனா, then the lion will come out of the den and will roar against the thunder. சிங்கம் அப்படி கெபிக்கு வெளியே வந்து அந்த இடி முழக்கத்தை பார்த்து கர்ஜிக்குமா? ஓ, தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் எ ட்ரூ கிறிஸ்டியன். இதோ உண்மையான கிறிஸ்தவனுடைய ஸ்வாதம் இதுவே. த கேட்ஸ் ஆஃப் ஹெல் கேனாட் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் த ட்ரையம்பன்ட் சர்ச் ஆஃப் காட். வெற்றி கொண்டதானே, ஜெயம் கொண்டதானே தேவனுடைய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஐ வாண்ட் டு டெல் யூ தேர் இஸ் எ க்ளோரியஸ் சர்ச் நவ் ஆன் திஸ் எர்த். இந்த பூமியிலே இப்பவும் ஒரு மகிமையான சபை உண்டு என்பதை நான் சொல்லும்படி வாங்கிக்கிறேன். TPM ஆர் CPM ஆர் எனி PM, நான் எந்த TPM ஆர் CPM பத்தி சொல்கிறது இல்லை. யூ மே பி இன் TPM, நீங்க ஒருவேளை TPM இருக்கலாம், பி பிலாங் டு தி க்ளோரியஸ் சர்ச். அதே நேரத்தில் மகிமையான சபையில ஒரு அங்கமா இல்லாம இருக்கலாம். Tonight God is inviting you, come and join the glorious church. இதோ இந்த ராத்திரி வேளையில் மகிமையான சபைக்குள் நீ வா என்று உண்டாவதனை அழைக்கிறார். A group of saints, those who got bitter in their thoughts and in their desires. தங்களுடைய மனதிலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற்றதான ஒரு கூட்டம் பசுத்தவான்கள். You know why we need to be sanctified like that? நாம் ஏன் இப்படி இந்த அளவுக்கு பரிசுத்தமாகணும் உங்களுக்கு தெரியுமா? Kindly listen carefully. தயவுசெய்து கவனமா கவனிங்க. Why we need to live a sanctified life? ஏன் நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவன் தேவை? What is wrong if I am half godly and half worldly? பாதி தேவ பக்தி பாதி உலகமா இருந்தா இதுல என்ன தப்பு? Your God will appear according to your character to you. தேவன் உங்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கோ அப்படித்தான் உங்களுக்கு பிரசன்னமாவார். I want to say it once again. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். If you are a hard hearted man, your God will appear to you as a hard hearted person. நீங்க கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷனா இருப்பீங்கன்னா உங்களுடைய தேவன் உங்களுக்கு கடின இருதயம் உள்ள மனுஷனா தான் வெளிப்படுவார். If you are an unforgiving person, your God will seem to be an unforgiving person. நீங்க மன்னிக்காத ஒரு நபரா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய தேவனும் உங்களுக்கு மன்னிக்காத தேவனா தான் வெளிப்படுவார். If you have been a cruel man, God will appear cruel to you. கொடுமை நிறைந்த ஒரு மனிதராக இருப்பீர்கள், உங்களுடைய தேவனும் கொடூரனாகத்தான் வெளிப்படுவார். If you are a terror, your God will appear a terror to you. நீங்க பயங்கரவாதியா இருந்தா உங்களுடைய தேவனும் பயங்கரமா தான் உங்களுக்கு வெளிப்படுவார். Where do we read that? இது எங்கே வாசிக்கிறோம்? Will you please open your Bible? உங்களுடைய வேதாகமத்தை திறந்து. Because this is true not only about your life, even about your death. இது உங்களுடைய ஜீவியத்தை பத்தி மாத்திரம் இல்ல, உங்களுடைய மரணத்தை குறித்தும் ரொம்ப முக்கியமான விஷயம். Let us turn to Exodus chapter 19. யாத்ராமம் 19 அதிகாரம். Here, for the unsanctified, rebellious people of Israel, how did God appear to them? இங்கு பரிசுத்தமாக்கப்படாத முரட்டாட்டம் உள்ளதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி வெளிப்படுறான்னு பாருங்க. Read verse 16, then verse 18. 16, பிற்பாடு 18 வசனங்கள் வாசிங்க. மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்தை கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளின் புகை போல எழும்பிச்சு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. And it came to pass on the third day in the morning that there were thunders and lightnings and a thick cloud upon the mount and the voice of the trumpet exceeding loud so that all the people that was in the camp trembled and Mount Sinai was altogether on a smoke because the Lord descended upon it in fire and the smoke thereof ascended as the smoke of a furnace and the whole mount quaked greatly. Here, look at
this unsanctified rebellious people of Israel, God in seven characters of God is shown as everything is terrifying. இங்கு முரட்டாட்டமுள்ள பரிசுத்தமாக்கப்படாத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இவர்களை அச்சுறுத்தத்தக்க விதத்தில் ஏழு விதமான சுபாவங்கள் இவர்கள் வெளிப்படுகிறார். How did God appear to them? எப்படி அவர்களுக்கு தேவன் வெளிப்பட்டார்? First, God was a thunder to them. முதலாவது தேவன் அவர்களுக்கு இடி முழக்கமாயிருந்தார். Second, lightnings. இரண்டாவது மின்னல். Three, God appeared as a thick cloud. மூன்றாவது கார்மேகமாக இருந்தார். Then it appeared as a fourth voice of trumpet exceeding loud. அடுத்து மகா பலத்த எக்காள சத்தமாக இருந்தார். And fifth, God appeared as a smoke. ஐந்தாவது புகைக்காடாய் எழுமினார். Then God appeared as fire. அடுத்து தேவன் அக்னியாக இருந்தார். Then God appeared as a mountain. God appeared as a great earthquake. அடுத்து தேவன் மலையே அதிரத்தக்க விதத்தில் பூகம்பமா பூமி அதிர்ச்சியாக எழுமினார். If your life is like a thunder, God will appear like a thunder to you. உன்னுடைய வாழ்க்கை இடி முழக்கம் போல இருக்கும் என்றால் தேவனுக்கு இடி முழக்கமாகத்தான் வெளிப்படும். Your life is like a smoke, all covered and black and confused. God also will appear like that. உன்னுடைய வாழ்க்கை புகைக்காடாக மிகவும் குழப்பம் நிறைந்த ஒன்றாக இருக்கும் என்றால் நீ உனக்கும் அப்படித்தான் தேவன் வெளிப்படுவார். Now how did God appear to the holy man of God Moses? இந்த பரிசுத்த மனிதனாகிய மோசேக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார்? Same God. அதே தேவன். But Moses was 40 days and 40 nights fasting and waiting upon God so many times. மோசே 40 நாள் இரவும் பகலாக உபவாசித்து அநேக முறை அங்கேயே தங்கியிருக்கிறார். Such a sanctified saint. இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டதான பரிசுத்தவானில் There are seven other ways God appeared to Moses. ஏழு விதங்கள்ல மோசேக்கு தேவன் வெளிப்படுகிறார். Like the unsanctified people of Israel, seven terrifying ways God appeared. பரிசுத்தமாக்கப்படாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அச்சுறுத்த பயமுறுத்தக்கூடிய விதத்தில் தேவன் வெளிப்படுகிறார். And for a sanctified saint, seven sweet ways God appeared. பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பரிசுத்தமானுக்கோ ஏழு விதங்களில் மிகவும் இனிமையான விதத்தில் வெளிப்படுகிறார். Exodus chapter 34. யாத்திராகம் 34 அதிகாரம் 6 and 7. ஆறு ஏழு வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீதி சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றபட்சவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். And the Lord passed by before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abundant in goodness and truth, keeping mercy for thousands, forgiving iniquity and transgression and sin, and that will by no means clear the guilty, visiting the iniquity of the fathers upon the children and upon the children's children unto the third and to the fourth generation. Oh, beloved ones, look at the way that God appeared to a saint Moses. பரிசுத்தவானாகிய மோசேக்கு தேவன் வெளிப்பட்டதான விதம் என்னதென்று அருமையானவர்களை கவனித்து பாருங்கள். Seven beautiful characteristics of God are mentioned there. தேவனுடைய ஏழு அழகான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Merciful, அவர் இரக்கமுள்ளவர். Gracious, அவர் கிருபை பொருந்தினவர். Long suffering, நீடிய பொறுமையுள்ளவர். Abundant in goodness, மகாதயவுள்ளவர். Abundant in truth, சத்தியம் உள்ளவர். Sixth, forgiving, ஆறாவது மன்னிக்கிறவர். And seventh, the whole thing, God is just. அடுத்து ஏழாவதாக தேவன் நீதிபரராக இருக்கிறார். What is the lesson we learn here? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? This is how everyone is going to see God. இப்படிப்பட்ட விதத்தில் தான் ஒவ்வொருவரும் தேவனை காணப்போகிறார்கள். If you are a hard man, நீங்கள் கடினமான ஒரு மனிதனாக இருந்தால், even at the time of your death, God will appear hard on you. உங்களுடைய மரண நேரத்தில் கூட தேவன் கடினமாகத்தான் வெளிப்படுவார். If you are a cruel man, God will appear to you as cruel. Even while you are dying, he may appear to be cruel. நீங்கள் கொடுமையுள்ள ஒரு மனிதனாக இருப்பீர்கள் என்றால் தேவனும் கொடுமையுள்ளவராகத்தான் வெளிப்படுவார். ஏன்? உங்களுடைய மரண நேரத்திலும் கூட தேவன் கொடுமையாகத்தான் உங்களுக்கு வெளிப்படுவார். If you are an angry man, God will appear to you as an angry person. நீங்கள் கோபமுள்ள மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் தேவனும் உங்கள் மேல் சினங்கொள்கிறவராக இருப்பார். If you are an unforgiving person, God also will seem as unforgiving. நீங்கள் மன்னிக்காதவராக இருப்பீர்கள் என்றால் தேவனும் உங்களுக்கு மன்னிக்காதவராகவே வெளிப்படுவார். If you don't show mercy to others, the same God will appear unmerciful to you. நீங்கள் இரக்கம் காட்டாதவர் ஆளாக இருப்பீர்கள் என்றால்
தேவனும் உங்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவராகவே இருப்பார். இஃப் யூ ஆர் எ டெரர் டு அதர்ஸ், God will be a terror to you. நீங்கள் மற்றவரிடத்தில் பயங்கரமானவாதி பயங்கரவாதியாக இருப்பீர்கள், உங்களுக்கு தேவன் பயங்கரவாதியாக இருப்பார். But look at the way God appeared to Moses. ஆனால் மோசேக்கு தேவன் தரிசனமாகவே பாருங்கள். There you don't find all those seven terrible things, thunder, smoke, fire, earthquake, all these things we don't find at all. இந்த இடத்தில் இடி முழக்கங்கள், கார் மேகங்கள், புகைகள், சூளைகள், இப்படிப்பட்ட ஒன்றையுமே அங்கு பார்க்கவில்லை. What type of God are you worshipping? எப்படிப்பட்ட தேவனை நீ ஆராதிக்கிறாய்? It will, your character will reflect the character of God in your life. உன்னுடைய சுபாவமே தேவனுடைய சுபாவம் எந்த அளவுக்கு உனக்கு பிரதிபலிக்கிறது என்பதை காட்டிவிடும். What is in your heart is reflected on your God also. உன்னுடைய உள்ளத்துக்குள் எது இருக்கிறதோ அதுவே உன் தேவனையும் வெளிப்படுத்தும். If you find God is very hard on you, தேவன் உன் பேரில் கடினமுள்ளவராக இடைபடுகிறான் என்று உணர்வாய் என்றால், that means your heart is very hard. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் இன்னும் கடினமாத்தா இருக்கு. Tonight God wants to change your heart. இதோ இந்த ராத்திரி வேளையில் உன் உள்ளத்தை உன் இருதயத்தை மாற்றும்படி இந்த தேவன் வாஞ்சிக்கிறார். Tonight God wants to change my heart as well. இந்த ராத்திரி வேளையில் என்னுடைய உள்ளத்தை கூட என் தேவன் மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். This is the way people will see God. இப்படிப்பட்ட விதத்தில் தான் ஜனங்கள் தேவனை காண்பார்கள். I will quickly mention two interesting Bible verses, but you must note it down. இரண்டு முக்கியமான நல்ல ஆர்வமுள்ளதான சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்கள். No, not முடிக்கிறேன். I'm not finishing. No, there's something more. I just two Bible verses I want to show that how this truth is really reflected. இந்த சத்தியம் எப்படி மெய்யாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். For some people, God's face will be a terror. சில ஜனங்களுக்கு தேவனுடைய முகம் ஒரு பயங்கரமா இருக்கும். And some others, the same face will be very sweet, very encouraging, edifying. வேறு சிலருக்கோ அவருடைய அதே முகம் இனிமையும் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதும் அன்பையுமாக இருக்கும். Let me say again. மறுபடியும் சொல்லட்டும். The same face of God, இதே தேவனுடைய முகம், the same expression on the face of God, தேவனுடைய முகத்தில் இருக்கிற அதே பிரபை, there is no change in God. தேவனுக்கு எந்த மாற்றமும் இல்லை. God is unchanging. தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். But for the saints of God, ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு, God's face will be bright and glorious. தேவனுடைய முகமானது மகிமை படுவதும் பிரபை உள்ளதாக இருக்கும். But for sinners and backsliders, பாவிகளுக்கும் பின்மாற்ற காரர்களுக்கும், the same face will be most frightening. அதே அந்த முகம் மிகவும் அச்சுறுத்தத்தக்க விதத்தில் பயமுறுத்தத்தக்க விதத்தில் இருக்கும். Please note it down. தயவுசெய்து அதை குறித்துக் கொள்ளுங்கள். So that we will once again realize the truth. இருந்தால் மறுபடியும் சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். யுவர் காட் வில் பி அகார்டிங் டு யுவர் கேரக்டர். உங்களுடைய சுபாவத்துக்கேற்ற விதத்தில் தான் உங்கள் தேவன் உங்களுக்கு இருப்பார். Let us turn to Revelation chapter 22. வெளிப்படுத்தல் விசேஷம் 22 அதிகாரம். Verse 3 and 4 here, how God sees the how saints see the face of God. எவ்விதமாக பரிசுத்தவான்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று பாருங்கள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியாகிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஒளிக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். And there shall be no more curse, but the throne of God and of the Lamb shall be in it, and his servants shall serve him, and they shall see his face, and his name shall be in their foreheads. Here in Zion, the servants of God will be seeing the face of God as the most joyful object. In the Sionile deemdi uliyakargal மிகவும் சந்தோஷமானவற்றை தரிசிக்கிறது போல தீவனுடைய முகத்தை இவர்கள் தரிசிப்பார்கள். The face of God will be bringing them exceeding joy. தீவனுடைய முகம் இவர்களுக்கு மிகவும் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கும். But look at this surprising Bible verse. இதே மிக வியக்கத்தக்கதான விதத்தில் இருக்கிற வேதவசத்தை பாருங்கள். The same face of God, இதே தேவனுடைய முகம், for sinners and backsliders, பாவிகளுக்கும் பின்மாற்றக்காரர்களுக்கும், most frightening, மிகவும் பயப்படத்தக்க விதத்தில் இருக்கும். It is not because God's face is changed. தேவனுடைய முகம் மாறிட்டு அர்த்தம் இல்ல. God's face is the same. தேவனுடைய முகம் மாறாததா? His love does not change. அவருடைய அன்பு மாறாதது. His grace does not change. கிருபை மாறாதது. And his character does not change. அவருடைய சுபாவம் மாறாதது. But now look at Revelation chapter 6. வெளிப்படுத்தல் விசேஷம் 6 அதிகாரம். Verse 15 and 16. 15, 16 வசனங்கள் வாசியுங்கள். பூமியின்
ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாளருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். And the kings of the earth and the great men and the rich men and the chief captains and the mighty men and every bondman and every free man hid themselves in the dens and in the rocks of the mountains and said to the mountains and rocks, fall on us and hide us from the face of him that sitteth on the throne and from the wrath of the lamb. They were so frightened, hide us from the face of God. தேவனுடைய முகத்தை விட்டு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவ்வளவு பயப்படுகிறார்கள். Why they were so much afraid of the face of God? தேவனுடைய முகத்தை குறித்து ஏன் அவ்வளவு பயம்? It was not the face of God became black and dark. No. தேவனுடைய முகம் அப்படி கருமையா அப்படி இருண்டு போயிட்டு இருந்தது. It was so same bright shining glorious face. அது அதி பிரபையுள்ள மகிமையான தேவனுடைய அதி முகம்தான். But the same face for sinners and backsliders, they just cannot stand looking at the face of God. இதே முகம் பாவிகளுக்கு பின்மாற்றக்காரர்களுக்கும் அவருடைய முகத்துக்கு முன்பாக நிற்க கூட முடியவில்லை. But for the saints in Zion, that is the most joyful source of joy and peace. சியோனில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கோ அந்த முகமானது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உறைவிடும் ஊற்றாகவும் அது இருக்கிறது. Oh beloved ones, saints are going to see the beloved face of Jesus. அருமையானவர்களே, இந்த பரிசுத்தவான்கள் இந்த அருமையான ஆண்டவராக இயேசுவின் முகத்தை தரிசிக்க போகிறார். God is building up a group of glorious people. தேவன் ஒரு கூட்ட மகிமையான ஜனத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God brought us to this fellowship with one reason. ஒரு நோக்கத்தோடு கூட தான் தேவன் இந்த ஐக்கியத்துக்கு தேவனை கொண்டு வந்திருக்கிறார். Whatever religion or denomination you belong to, எந்த மதத்தை எந்த வகுப்பு சபை வகுப்பை சேர்ந்திருந்தாலும் சரி, you must become part of the glorious church. இந்த மகிமையான சபையின் பங்காக நீங்கள் மாற வேண்டும். Our heart and mind should be filled with the glory of God. நமது இருதயமும் மனதும் தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. We have a glorious message. இதோ நமக்கு ஒரு மகிமையான செய்தி உண்டு. That is not the message of defeat or failure. அது தோல்வியோ இப்படிப்பட்டதான செய்தி அல்ல. The Lord Jesus Christ did not bring a religion of defeat. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோல்வி மதத்தை கொண்டு வரவே இல்லை. Oh, he brought a message and a life of victory and glory. இதோ அவர் ஜெயமும் மகிமை உள்ளதான செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். When Moses brought from the presence of God that 10 commandments, Moses தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த 10 கற்பனைகளை வாங்கின போது, the glory was shining on his face so much his own brother Aaron could not look at the face. தேவனுடைய மகிமை அவருடைய முகத்திலே அவ்வளவாக பிரகாசித்தது. அவருடைய சொந்த சகோதரனாகிய ஆரோன் கூட அதை காணக்கூடாத அளவுக்கு அது பெரிதாயிருந்தது. Listen to your children of God. அருமையான தேவ ஜனமே, கவனித்து கேள். Old Testament ministry, the ministry of condemnation, has so much of glory. How much of glory is for the New Testament, the ministry of glory, the perfection of glory. ஆக்கினை தீர்ப்பை வருவிக்க கூடியதான பழையாட்டு காலத்தில் நடந்ததான ஊழியமானது இவ்வளவு மகிமைப்படுவதாக இருக்கும் என்றால், இதோ புதிய பாட்டில் இருக்கிறதான மகிமை வருகிறதான ஊழியம் எவ்வளவு கடினமான மகிமை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. This New Testament ministry, which is most glorious ministry, and God is inviting you to this blessed truth. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான மிகவும் பெரிதான மகிமையான இந்த புதிய ஏற்பாட்டின் மகிமைக்கு தேவன் இந்த சத்தியத்துக்கு உங்களை அழைக்கிறார். For the Old Testament man that Moses, to do this ministry, he had to forsake the palace, he had to forsake the position in the palace, he had to forsake all the wealth in the world and go to the desert to follow God. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த ஊழியத்தை செய்வதற்கு மோசே அரண்மனையை விட வேண்டும், அரண்மனை ஐஸ்வர்யங்களை விட வேண்டும், ஸ்தானத்தை விட வேண்டும், எல்லாவற்றையும் விருத்து விட்டு வனாந்திரத்திலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டியதாக இருந்தது. To do that Old Testament ministry to bring the people of Israel to the land of Canaan, if he had to make so much of sacrifices, beloved ones, to bring people of Israel to spiritual Canaan, how much of sacrifice a servant of God is supposed to do? பலியற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு இவன் இவ்வளவு கடினமான பிரதிநிதி செய்ய வேண்டியதாக இருக்கும் என்றால், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஜனத்தை ஆவிக்குரிய கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவனுடைய ஊழியருக்கு எவ்வளவு கடினமான பிரதிஷ்டை தேவையாக
இருக்கிறது. There may be so many Bible colleges, they may be giving BD or DD and PhD, but I want to tell you, beloved ones, the word of God says a true servant of God to prepare a glorious church for the coming of the Lord should have forsaken all and followed Christ as the apostles of old. ஒரு இங்க எத்தனையோ வேளாண் கல்லூரிகள் இருந்து பிடி டிடி பிஎஸ்டி இப்படி பட்டங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அருமையானவர்களே, நான் ஒன்று உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜனத்தை உண்மையாக கர்த்தருடைய அருகிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு அப்போஸ்தலர்கள் இவ்விதமாக தேவனை பின்பற்றி வந்தார்களோ அதுபோல அவனும் பின்பற்ற வேண்டியது அவனுக்கு அவசியமே. That is why the word of God says we preach and teach every man to present every man perfect in Christ, we teach with all wisdom. இது நிமித்தமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷனும் எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் நாங்கள் புத்தி சொல்கிறோம், எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். To build the Solomon's temple, the second temple, Solomon asked wisdom from the Lord. இந்த ஆலயத்தில் இரண்டாவது ஆலயம் வரும்போது சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். Why Solomon asked wisdom? Yen Solomon yanathai ketal, he understood that the wisdom of God put into the heart of man is far greater than all earthly riches and wealth and honor. தேவனுடைய ஞானத்தை எடுத்து மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே போட்டுவிட்டால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்கள் ஆஸ்திகள் வஸ்திகள் எல்லாவற்றை காட்டும் இதுவே சால சிறந்தது என்று அவன் அறிந்திருந்தார். So if we seek after earthly wisdom and honor, we lose heavenly wisdom. பூமிக்குரிய ஞானம் கனம் இவையிலே நாம் தேடுவோம் என்றால் பரலோகத்துக்குரிய கனத்தையும் ஞானத்தையும் இழந்து விடுவோம். So Solomon asked wisdom from God. ஆகையால் சாலமோன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டான். And that wise man who asked wisdom from God asked cunning men to help. இந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டதான இந்த ஞானம் உள்ளதான இந்த மனுஷனோ இதுக்காக விசித்திரமாய் வேலை செய்யக்கூடியவர்களையும் தேவனிடத்திலிருந்து கேட்டார். So it shows this is not one man's ministry. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பகுதி இது ஒரு தனிநபர் மாத்திரம் இருந்து செய்கிற ஊழியம் அல்ல. The Bible rules out every independent ministry. ஒவ்வொரு தனிப்பட்டவர்களாக இருந்து செய்கிற ஊழியத்தையும் வேதாகம் அப்படி அறுத்து எடுத்து விடுகிறது. There is no in the scripture there is no base for independent ministry. வேதாகம தரப்பில் வேத வசதி தரப்பில் பார்க்கும்போது சுயாதீன ஊழியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. If there is anybody doing independent ministry today, Holy Spirit is warning you, give it up and come to join the glorious church, the glorious truth. யாராவது சுயாதீனமாக இருந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இதோ இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சிரித்து கூப்பிடுகிறார். நீ அதை அப்படியே விட்டுவிட்டு மகிமையான சபைக்குள் ஓடி வந்து புகுந்துகள். Look at Jesus. ஆண்டவராக இயேசுவை பாருங்கள். Whenever he sent the disciples, he sent always two. He never ever sent one person alone. எப்போதெல்லாம் அவர் தன்னுடைய சீஷ பிள்ளைகளை அனுப்பினாரோ அவர்களை ஒரு காலம் அவர் தனிமையாக அனுப்பவே இல்லை, அனுப்பினார். No independent ministry. சுயாதீனம் தனிமை என்பது இல்லை. Look at, even to get the donkey, Jesus sent two disciples. கழுதைக்குட்டியை பிடித்துட்டு வர்றதுக்கு கூட இயேசுவாமி ரெண்டு பேராக அனுப்பினார். You may think to get that donkey, one person going is enough, isn't it? நீ ஒருவேளை நினைக்கலாம் கழுதைக்குட்டியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் போதுமே நினைக்கலாம். No, two. இல்லை இல்லை ரெண்டு. In the Bible there is no independent ministry. வேதாகமத்தில் சுயாதீனம் தனிப்பட்ட ஊழியம் இல்லை. God has given apostles and pastors and evangelists and teachers for the perfection of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம் இது பூரத்தை வந்து அடைமடியாக தேவன் இதற்காக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் போதகர் சுவிசேஷர்களை ஏற்படுத்தினார். I did not belong to this TPM. நான் இந்த TPM-க்கு நான் சார்ந்தவன் இல்லை. I belong to a nominal Christian. நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்த ஒரு ஆளாக இருந்தேன். After receiving the Holy Spirit also, I again went back to my old church. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு கூட என் பழைய சபைக்கு தான போயிருந்தேன். In fact, I did not like Pentecostal people. One thing I did not like, this shouting. என்ன சொல்ல போனா பெந்தெகோஸ்தே கூட்டத்தாரே எனக்கு பிடிக்காது. அதுல என்ன தான் ஒரு குறிக்கப்பட்ட விஷயம்னா இவங்க போற கூச்சல் பிடிக்காது. And one day I fasted and prayed. ஒரு நாள் உபவாசித்து நான் ஜெபித்தேன். And the Lord very clearly told me, where should I go? ஆண்டவர் தெளிவாக
நான் எங்கே போக வேண்டும் என்று The Lord very clearly spoke, these white clad people are my saints. If you want to live a holy life, join them and I will never leave you nor forsake you. ஆண்டவர் சொன்னார், இந்த வெள்ள வஸ்திரம் வைத்தவர்களாக இருக்கிறவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். நீ பரிசுத்தமான ஜீவன் செய்ய வேண்டும் என்றால் இவர்களை போய் சேர்ந்து கொள் என்று தேவன் சொன்னார். அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று என் தேவன் எனக்கு சொன்னார். பிரியமானவர்களே, என்னை இங்கு கொண்டு வந்தது என் தேவனே என்னை கொண்டு வந்தார். ஐ டோன்ட் சே எவ்ரிபடி இன் திஸ் சர்ச் இஸ் பெர்ஃபெக்ட். நான் சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பூர்ணம் நான் சொல்கிறேன். தேர் மே பீ பீப்பிள் வர்ஸ் தன் ஏதீஸ் ஆல்சோ குட் பீ ஹியர். நாஸ்திகர்களை காட்டிலும் மோசமானவர்கள் கூட ஒருவேளை இங்கு இருக்கலாம். பட் தி ட்ரூத் இஸ் பீயிங் டாட் அண்ட் தேர் ஆர் அட்லீஸ்ட் சம் பீப்பிள் ஹூ லிவ் திஸ் லைஃப். ஆயினும் சத்தியமானது இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. சத்தியத்தின்படியே ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களும் இங்கு குறைந்தபட்சம் உண்டு. It is the truth that a glorious church is comes from glorious thoughts. மகிமையான சிந்தைகளிலிருந்து பிறக்கிறதான மகிமையான சபையாக எழும்புகிற கூட்டம் இதுவே. And only such the true wisdom the Bible says, I have no time to mention, but James chapter 3 verse 17 says the true wisdom first is pure. யாக்கோபு 3:17 சொல்லும் போது இந்த சுத்தமான ஞானம் என்று சொல்லும் போது இது பரிசுத்தமாக இருக்கிறது. Only holy people can get the heavenly wisdom. பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜன மாத்திரமே பரம தரிசனத்தை பெற முடியும். Only holy people can get the divine wisdom. பரிசுத்த ஜனங்கள் மாத்திரமே தெய்வீக ஞானத்தை பெற முடியும். If you have an unholy mind, your wisdom is corrupted. பரிசுத்தம் இல்லாத ஒரு மனது உனக்கு இருக்கும் என்றால் உனக்கு இருக்கிறதால ஞானமும் தீட்டுப்பட்டதாகவே இருக்கிறது. Today God wants to give you divine wisdom. இதோ இன்றைக்கு உனக்கு தெய்வீகமான ஞானத்தை எடுத்து உனக்கு தரும்படி உன் தேவன் வாஞ்சிக்கிறார். You may wonder how we church manage without a Bible college. எந்த விதமான வேதாகம கல்லூரி இல்லாமல் எப்படி இவ்வளவு பெரிய சபையை நடத்துறோம் என்று ஒரு You know some of our chief pastors have been almost illiterate people, rather having very basic education. தலைமை பாஸ்டராக இருந்ததான சிலர் கூட அவர்கள் மிகவும் அடிப்படை கல்வி கூட இல்லாதபடி படிப்பே இல்லாதவர்கள் போல அவர்கள் இருந்தவர்கள் உண்டு. This wisdom is a wisdom from above, is holy. ஆனால் இங்கு இருக்கிறதான ஞானமோ பரத்திலிருந்து வந்த ஞானமும் பரிசுத்தம் உள்ளதுமாயிருக்கிறது. Only those who have forsaken everything in the world and follow the Lord can get this wisdom. உலகத்தில் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விருத்து விட்டு விட்டு தேவனை பின்பற்றுகிறவர்கள் எவர்களோ அவர்களே இந்த ஞானத்தை பெறுவார்கள். Only those who live by faith can get this wisdom. விசுவாசத்தினால் ஜீவிக்கிறவர்கள் இந்த ஞானத்தை பெறுவார்கள். Only those who live a holy life can give this wisdom. பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் இந்த ஞானத்தை பெறுவார்கள். And no one this can never be a one man's ministry. இது ஒரு காலம் தனிநபர் ஊழியமே அல்ல. Although God filled Solomon with wisdom, தேவன் இந்த சாலமோனை ஞானத்தினால் நிரப்பினாலும், look at Solomon is asking for other wise men. இங்கு சாலமோனை பாருங்கள், மற்ற ஞானிகளை கேட்கிறார். Second Chronicles chapter 2 verse 7. 2:7 பாருங்கள். இப்போதுமே தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமில் இருக்கிறவர்களுமாய் நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் ரத்தாமர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீர் நூலிலும் வேலை செய்ய நிபுணரும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். And he says, send me now a cunning man who can work in gold, silver, brass, iron, etc. இங்க சொல்லும் போது பொன்னிலும் வெள்ளியிலும் வெங்கலத்திலும் இரும்பிலும் இப்படிப்பட்டதானவைகளில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு சித்திர வேலை செய்ய வேலைப்பாட்டில் ஒரு மனுஷனை எனக்கு அனுப்பும் என்று கேட்கிறார். இந்த நியூ டெஸ்டமென்ட் வாட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் மீனிங். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? You need cunning men to work in gold, silver, brass and iron. What is the meaning? பொன், வெள்ளி, வெங்கலம், இரும்பு இவைகளில் எல்லாம் அறிந்து வேலை செய்யக்கூடிய மனுஷன் சொல்வது என்ன? Listen, only when God will give heavenly wisdom, then only you will realize which soul is like gold, which soul is like brass, which soul is like iron. You can discern the souls. ஒரு காரியம் நினைச்சுக்கொள்ளுங்க, தேவன் இந்த பரலோக ஞானத்தை தருவது மாத்திரம்தான், இந்த ஆத்மா பொன்னை போலது, இந்த ஆத்மா வெள்ளியை போலது, இந்த ஆத்மா வெங்கலம் போலது, இந்த ஆத்மா இரும்பை போலது என்று பகுத்தறிந்து செயல்பட முடியும். You have to deal with iron, not the way you deal with the gold. நீங்க
எப்படி இரும்போட நீங்க இடப்படுறீங்களோ அது போல பொண்ணோட இடப்பட முடியாது. You cannot deal with gold as you deal with iron. நீங்க இரும்போட வேலை செய்யற மாதிரி பொண்ணோட வேலை செய்ய முடியாது. Many people are of different character. Some people are silver, gold, iron, brass. பல ஜனங்கள் பல தரப்புகளில் சுபாவமாக இருப்பார்கள். சில வெள்ளியாக வெண்கலமாக இரும்பாக இருப்பார்கள். Some people like purple and very very delicate and thin. சில இரத்தாமரம் போல இருப்பார்கள். மிகவும் காவல் இடப்படக்கூடிய ரொம்ப கஷ்டமான கழுதா இருக்கும். Solomon asked, give me cunning men so that they may discern this and do the work. நிபுணனான மனுஷனை எனக்கு அனுப்பும், இந்த வேலைகளை அறிந்து இவன் செய்யும்படியாக அவனை அனுப்பும் என்று சாலமன் கேட்கிறான். Once by the grace of God, God made us to understand this truth. அருமையானவர்களே, தேவன் தமது கிருபையினாலே இந்த சத்தியம் இன்னதென்று நாங்கள் அறியும்படி தேவன் எங்களுக்கு வகை செய்திருக்கிறார். This ministry needs 24 hours of work. இந்த ஊழியம் என்று சொல்லும்போது 24 மணிக்கூறும் செய்யக்கூடிய ஊழியம். There are some ministers in the world who may be doing part-time job in the world or some other things and part-time God's work. இந்த உலகத்தில் சில ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். உலகத்தில் பகுதி நேர ஊழியமும் கர்த்தருடைய ஊழியத்தில் பகுதி நேரமாக செய்வார்கள். Present everyone perfect in Christ. God needs fully dedicated people. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனாக நிறுத்தும்படியாக தேவனுக்கு ஒரு கூட்டம் பிரதி செய்யப்பட்டதான தேவனுடைய ஊழியர்கள் அவசியமே. God still needs a dedicated servants of God. தேவனுக்கு இப்படிப்பட்ட பிரதி செய்யப்பட்டதான தேவனுடைய ஊழியர்கள் அவசியம். When the Lord will build a Zion, he will appear in glory. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். What is that glory? இந்த மகிமை என்ன? That glory is the character of Christ. இந்த மகிமை கிறிஸ்துவின் சுபாவம். God is building servants of God with that character of Christ. தேவன் கிறிஸ்துவின் இந்த சுபாவங்களால் கர்த்தருடைய ஊழியர்களை கட்டி எழுப்புகிறார். I don't say all the servants of God have this character. எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் இந்த சுபாவங்கள் உள்ளன என்று நான் சொல்கிறதில்லை. True servants of God will be building up in the character of Christ. உண்மையான கர்த்தருடைய ஊழியன் இந்த கிறிஸ்துவின் சுபாவங்களிலே தன்னை கட்டி எழுப்புவான். What is meaning mean by Zion? சியோன் என்றால் அர்த்தம் என்ன? Zion is the essence of purity, humility, love, joy, peace, gentleness and meekness and all the divine qualities. பரிசுத்தம், தாழ்மை, அன்பு, இரக்கம், சுபாவங்கள், இப்படிப்பட்ட எல்லா திவ்ய சுபாவங்களின் சாரே இந்த சியோனாக இருக்கிறது. Some of you are called to Zion. உங்களில் சில சியோனுக்கு என்று அழைக்கப்பட்டது. God is building up the glorious church and going to appear very soon. கர்த்தர் மகிமையான சபையை கட்டி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். And what type of character are you building up in your life? எப்படிப்பட்டதான சுபாவத்தை உங்களுடைய ஜீவிதத்தில் கட்டி எழுப்புகிறீர்கள்? Earlier we read in Exodus. ஆரம்பத்தில் நாம் யாத்ராமத்தில் வாசித்தோம். For the unsanctified people of Israel. பரிசுத்தமாக்கப்படாத இஸ்ரவேல் ஜனத்துக்கு God appeared to them as a terror and thunder and thick cloud and smoke and fire. தேவன் அவர்களுக்கு இடியாயும் மின்னலாகும் புலிக்காலாம் சூளையாயும் கார்மேகமாய் இவ்விதமாக பயங்கரமாய் வெளிப்பட்டார். Remember when the time comes for you to die. இதோ நீங்கள் மரிக்கக்கூடிய நேரம் வரும்போது நிலைத்துக் கொள்ளுங்கள். Your God will appear like your character. உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கோ அப்படியே உங்கள் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். Look at the way that God appeared to Moses. மோசேக்கு தேவன் வெளிப்பட்ட விதத்தை பாருங்கள். For the sanctified man, God appeared forgiving, gracious, long suffering, merciful, etc. இந்த பரிசுத்தமானவர் இந்த மனுஷனுக்கு தேவன் வெளிப்படும்போது அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய பரமமும் பொறுமையும் மன்னிக்கலாக வெளிப்பட்டார். I challenge you tonight. இந்த ராத்திரி வரை நான் சவால் விடுகிறேன். If you die tonight, indha raatri nee marithaal, what way your God is going to appear? Endha vidathil un devan unakku velipada pogira? If you are an angry man, definitely God will appear as an angry man. Nee kobamulla oru manushanaga irundhu nee maripaayendra un devan unme sinangolgiravaraga velipaduva? If you have an unforgiving spirit, definitely God will appear a frightening unforgiving person. Nee mannikkada oru aalaga irpaayendra உன் தேவன் உனக்கு மன்னிக்காதவராக உனக்கு அச்சுறுத்தத்தக்க விதத்தில் அவர் உனக்கு வெளிப்படுவார். You are a sinner and backslider. God's face will be most frightening to you. நீ பாவி பின்மாற்றக்காரர்மானவராக இருப்பாய் என்றார். இதோ உன்னுடைய முகம் மகா பயங்கரமாக உனக்கு தெரியும். But today God wants to change us. ஆனாலும் இதோ இந்த ராத்திரி உன் தேவன் உன்னை மாற்றும்படி வாழ்கிறார். God wants to turn tonight you are
defeat into victory. இதோ உன்னுடைய தோல்வி ஜெயமாக மாற்றும்படி உன் தேவன் வாஞ்சிக்கிறார். It must start in the mind. அது உன் மனதில் தான் ஆரம்பமாக வேண்டும். The reason you are criticizing others, that criticizing spirit is in you. ஏனென்றால் காரணம் என்னவென்றால், மற்றவர்களை விமர்சனப்படுத்தி புண்படுத்தக்கூடியதான ஒரு மனம் உனக்குள்ளே உண்டு. If you are criticizing, criticize yourself. நீ ஒருவேளை புண்படுத்தக்க விதத்தில் விமர்சனம் பண்ணுவாய் என்றால் உன்னை குறித்தே அப்படி செய். Your character will be reflect God's character in your life will be the reflection of your character. உன்னுடைய ஜீவியத்தில் வெளிப்படுகிறது சுபாவம், உனக்குள்ளே இருக்கிற சுபாவத்தின் பகுதியாக இருக்கிறது. Jesus will come very soon for the glorious church. மகிமையான சபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். He will soon build up Zion and will appear in glory. அவர் இதோ சியோனை கட்டி சீக்கிரத்தில் மகிமையிலே வெளிப்படுவார். Tonight God is calling you to this glorious church. இதோ இந்த ராத்திரி வேளையில் இந்த மகிமையான சபைக்கு உண்டான் உன்னை அழைக்கிறார். A glorious church without spot and wrinkle. கரை துறை இல்லாத மகிமையான சபையாய். And when we shall see Jesus, நாம் நமது ஆண்டவராக இயேசுவை பார்க்கும் போது, His face will be like our character. அவருடைய முகம் நம்முடைய சுபாவத்தை போலவே இருக்கும். Tonight the Lord is commanding. இதோ இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் கட்டளையிடுகிறார். I am the commander in chief. நானே எல்லா கட்டளைக்கும் அதிபதி. லெட் மீ ரூல் ஓவர் யுவர் தாட்ஸ். உன்னுடைய சிந்தைகளை நான் ஆளட்டும். லெட் மீ பி இன் யுவர் மைண்ட் அஸ் ரூலிங் அண்ட் ரெய்னிங். இதோ இவ்விதமாக ஆளுகை செய்து அரசாட்சி செய்வது உங்கள் மனதில் இருக்கட்டும். ரிசீவ் கிரைஸ்ட் இன் டு த த்ரோன் ஆஃப் அவர் ஹார்ட். உன்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறதே அந்த சிங்காசனம், அதுக்குள்ளாக இயேசுவை அழைத்து. லெட் அவர் தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் பி கிரைஸ்ட் சென்டர். நம்முடைய மனதும் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் அது கிறிஸ்துவையே மையமாக கொண்டிருப்பதாக. We want to present a sweet Jesus. ஒரு இனிமையான இயேசுவை உனக்கு கொடுக்கும்படியாகவே நாங்கள் வாழ்க்கிறோம். When your life is so sweet. உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு இனிமையாக இருக்கும்போது, in the presence of God, தேவனுடைய சமூகத்தில், you will find Jesus sweet. நீ இயேசுவை இனிமையாகவே பார்ப்பாய். Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Tonight God wants to change all your defeats. இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் இதோ கர்த்தர் மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். Many years ago as a defeated man, I could have committed suicide. By now even my bones could have been all destroyed. அநேக வருஷங்களுக்கு முன்பாக தோல்வி தழுவிக்கொண்ட ஒரு மனுஷனாக என் ஜீவனையே மாய்த்து விடும்படி நான் இருந்தேன். ஒருவேளை அப்படி செத்திருப்பேன் என்றால் என் எலும்புகள் கூட இல்லாமல் போயிருந்திருக்கும். Jesus gave me a brand new brain. ஆனால் ஆண்டவராக இயேசு புத்தம் புதிய மூளையை எனக்கு தந்திருக்கிறார். My epileptic fits and asthma and piles and jaundice and diabetes, all Jesus healed. என்னுடைய காக்கா விழிப்பு வியாதி, என்னுடைய மூல வியாதி, சக்கரை வியாதி, ஆஸ்துமா வியாதி எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசு சுகமாக்கி இருக்கிறார். I had a terrible problem of anger. Jesus delivered me from that. கோபம் என்கிற பயங்கர பிரச்சனை எனக்குள்ளே இருந்தது. ஆனால் என் இயேசு என் கோபத்தில் இருந்தே விடுதலையாக்கி இருக்கிறார். Lord who changed me is the same God here to change you. என்னை மாற்றினாரே அந்த தேவன், இதோ உன்னை மாற்றும்படி இந்த வேளையிலும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். If you give a chance for Jesus tonight, every part of your life God will turn from defeat into victory. இந்த ராத்திரி வேளையில் உன் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன் ஜீவியத்திலே நீ இடம் கொடுப்பாய் என்று வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தோழின் அம்சங்களையும் அவர் ஜெயமாக மாற்றுகிறார். Your character can be changed only when the thoughts are changed. உன்னுடைய சிந்தை மாறும்போதே உன்னுடைய சுபாவங்கள் மாறுகிறது. Tonight God can change your life. இந்த ராத்திரி வேளை உன் சுபாவத்தை உன் தேவன் மாற்ற முடியும். You may be a backslider. Today he can change you as saint. ஒருவேளை இந்த ராத்திரி வேளை நீ பின்மாற்றக்காரனாக இருந்து கொண்டிருக்கலாம், உன்னையும் கூட உண்டான் அவர் மாற்றவல்லவராக இருக்கிறார். The grace of God can change the foulest sinner into the finest saint. ஒரு மிக மோசமான ஒரு பாவியை நல்ல ஒரு பரிசுத்தமாக மாற்று தேவ கிருபை. Tonight
give a chance for Jesus. இது இந்த ராத்திரியில் இந்த இயேசுவுக்காக ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து விடு. May the Lord change your defeat into victory. உன் தோல்வியை ஜெயமாக தேவன் மாற்றுவாராக. May the Lord make us all a part of that glorious church. இந்த மகிமையான சபையில் ஒரு பங்கும் பாகமாக நம் அனைவரையும் தேவன் ஆக்குவாராக. May God bless us. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.